ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டீஃபன். இன்றைக்கி நம்ம நேச்சர் லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசன் நெருங்கிட்டே இருக்குது. இப்போ சம்மர் ஃபுட்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ரெகுலராக இப்போ நம்ம சம்மர் ஃபுட்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலி வந்து இப்போ ரொம்ப சீப்பாகவே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, நார்மல் ஷாப்ஸ்லேயும் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் எப்படி கொடுக்கலாம், இதில் என்னென்ன விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து என்னென்ன ஃபுட்ஸ் கலந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். கொஞ்சம் கேரட் எடுத்திருக்கேன், கேரட் கொஞ்சம் சீவி போட்டு எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஸ்பினாச் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அடுத்தது ப்ரோக்கோலியை சீவி எடுத்திருக்கேன். சில பேர்ஸ் வந்து ப்ரோக்கோலி சாப்பிடாது, ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி புதி அதாவது கொத்தமல்லி கீரை கேரட்டோடு சேர்ந்து கலந்து கொடுக்கும் போது சாப்பிடும். இது கூட நீங்கள் என்ன ஃபுட்ஸ் வேணால் கலந்துக்கலாம், லைக் பீட்ரூட், அப்படி இல்லைனா கேபேஜ், காலிஃப்ளவர் கூட கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அதாவது ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்கோலி பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரோக்கோலியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கோலியில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃப்ளோட்டேட் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, ப்ராஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வயலில் இருக்க பஜ்ஜீஸ் இல்லைனா வயலில் இருக்க எல்லா பேர்ட்ஸ்க்குமே சன் லைட் படும். சன் லைட் படும் போது அதுங்களுக்கு எல்லாமே தானாகவே விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்க பேர்ட்ஸ்க்கு வந்து சன் லைட் படாது, ஸோ அதுங்களுக்கு வந்து விட்டமின் டி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்கோலி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நிறைய போய் சேரும். ஸோ ப்ரோக்கோலி வந்து ரொம்ப மஸ்ட்டு பேர்ட்ஸ்க்கு, யாரும் கொடுக்க மாட்டீங்க. இப்போ ரொம்ப சீப்பாகவே மார்க்கெட்ஸில் கிடைக்குது. ஸோ இந்த ப்ரோக்கோலியை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது மீதி இருக்கிறதுல ஃபுட்லலாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்பினாச்சில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, B9 இருக்குது, விட்டமின் இ இருக்குது. அதாவது இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொருள் இருக்குது. அடுத்தது இந்த கொத்தமல்லியில் பொட்டாசியமும் மெக்னீஷியமும் இருக்குது. இந்த கொத்தமல்லி பற்றியும் கீரை பற்றியும் நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். கேரட் பற்றி நம்ம சேனல் ஸ்டார்டிங்லேயே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது கேரட் எப்படி கொடுக்குறது, இல்லை லீஃப் ஃபுட்டோட கொடுக்கலாம், இல்லைனா ஃபுட்டோட சேர்த்து கலந்து கொடுக்கலாம், அப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். பொட்டாசியமும் விட்டமின் ஏவும் இருக்குது அதாவது கேரட்டில். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் செய்கிற போல் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கோலி வந்து நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், சீவியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணியும் கொடுக்கலாம். ஃபின்ச்சஸ் வளர்க்குறீங்கன்னா ஃபின்ச்சஸ்க்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு க்ரீன் ஃபுட் இப்போ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேர்ட்ஸுக்கு கொடுக்கும் போது இப்படியும் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் அதாவது டெய்லி ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டே வரலாம். ப்ரோக்கோலி இப்படி கொடுக்க முடியாதவங்க, அதாவது சீவ முடியாதவங்க, இது இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸ் எல்லாம் இருக்கும், இது எல்லாத்தையும் கட் பண்ணி அப்படியே கொடுக்கலாம். ஃபின்ச்சஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரோக்கோலி பாதி கட் பண்ணி அப்படியே உங்கள் கேஜில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த குட்டி குட்டி டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபின்ச்சஸ் அழகாக குட்டி 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 சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபுட். இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு என் பேர்ட்ஸுக்கு கொடுக்குறேன், அதுங்க எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.